Hello friends, welcome to channel Facts of Facts. So in the video எதை பத்தி பேச போறோம்னா ஒரு 17 famous logos the hidden meaning பத்தி தான் பேச போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம subscribe பண்ணி bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. So நம்ம போட்ட அப்டேட்ஸ் உங்க notifications வரும். So number 17 Hyundai. So people in the past எப்படினு சொன்னா Hyundai started with H. So இதனால தான் H வந்து icon யூஸ் பண்ணாங்கனு சொல்லிருக்காங்க. பட் அப்படி இல்ல, அந்த brand logo எப்படினு சொன்னா actually வந்து ஸோ ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஓனரும் ஒரு கஸ்டமரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி தான் அதோட ஆக்சுவல் லோகோ. அதுதான் இப்போ நம்பர் டேஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்பர் 16 அடிடாஸ். இதில் ஃபவுண்டர் யாருன்னா அடால்ஃப் டாஸ்லர். ஸோ ஃப்ரம் த பாஸ்ட் டு த ரீசன்ட் வந்து எப்படின்னா இந்த அடிடாஸ் சிம்பிள் வந்து ஒரே நிறைய மாற்றங்களை கொண்டிருக்குது. ஸோ இதில் எப்படின்னு சொன்னால் மூணு ஸ்ட்ரைப்ஸ் தான் இதில் ஐக்கன் டிசைன். எப்படின்னு சொன்னால் இதோட ஆக்சுவல் சிம்பிள் எப்படின்னு சொன்னால் ஒரு மவுண்டனை வந்து ஒரு பிளேயர் ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு வர மாதிரி அடிடாஸ்ட ஐக்கானை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதில் ஹிடன் மீனிங். நம்பர் 15 ஆப்பிள். ஸோ ரோப் ஏன வேண்டுவது தான் அந்த ஆப்பிளில் ஃபேமஸ் அந்த லோகோவை கண்டுபிடிச்சார். ஸோ இவர் எப்படி இந்த ஆப்பிள் லோகோ கிரியேட் பண்ணார்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு. ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பேக் ஆஃப் ஆப்பிள்ஸ் கொண்டு வந்து. ஸோ அந்த ஆப்பிள்ஸை வந்து இன்னொரு பவுலுக்கு போட்டு வச்சுருந்தாரோ. ஸோ அந்த ஆப்பிள் வந்து ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரோ, இது எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரோ பண்ணிக்கொண்டு இருந்தார். ஸோ அந்த ஆப்பிள்லேருந்து ஒரு பைட் கடிச்சார். அந்த ஆப்பிளோட பைட் தான் அதில் ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதை வச்சு அவர் அந்த பைட் சத்தத்தை வச்சு தான் அந்த BYTEன்றது அந்த கம்ப்யூட்டர் டேர்மை வந்து கண்டுபிடிச்சார். நம்பர் 14 சோனி வயோ. வயோன்ற வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எது டெபிக் பண்ணதுன்னு சொன்னால் ஒரு வேவ் டெபிக் பண்ணது, விச் ரிப்ரசன்ஸ் அனலாக் சிம்பிள். அண்ட் 1 and 0 இதை டெபிக் பண்ணதுன்றா ஒரு டிஜிட்டல் சிக்னல் தான் ரிப்ரசன்ட் பண்ணுது. நம்பர் 13 அமேசான். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து அமேசான் என்ற அந்த பிராண்டுக்கு வந்து ஒன்றும் ஸ்பெஷல் ஐக்கோ இல்லை. பட் ரீசெண்ட் எப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அந்த ஒரேஞ்ச் அரோ வந்து ஒரு ஸ்மைலை டெபிக் பண்ணுது தான். அண்ட் ஆல்சோ அந்த அமேசான் என்ற வார்த்தையில் வந்து A to Z மட்டும் அந்த அரோ ஏ ஸ்ட்ரெச்சாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனி ஒரு ஹிண்ட் எப்படின்னா தட் கம்பெனி செல்ஸ் ஆல் த ப்ராடக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் A to Z. ஸோ நம்பர் 12 வந்து பேஸ்கின் ரோபின்ஸ். ஸோ த பிங்க் கலர் பார்ட் ஆஃப் த BR அந்த லோகோவில் பிங்க் கலர் பார்ட் வந்து 31 டெபிக் பண்ணுது. 31 எதுண்டா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், விச் அவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸ் விற்கிற நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து 31. நம்பர் 11 டொயோட்டா. ஸோ ஜப்பான் மக்கள் எப்படின்னு சொன்னால் இந்த லோகோ எதுக்கு கம்பேர் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு கவ்பாய் ஒரு ஹேட் வேர் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ த இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் ஆல்சோ ஸ்பெல் த கம்பெனி நேம். நம்பர் 10 கண்டினென்டல். ஸோ கார் டயர்ஸ் த ஃபேமஸ் ப்ரொடியூஸ் தான் இந்த கண்டினென்டல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் எதை டெபிக் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு ஆட்டோமொபைல் ஒரு வாகனத்தில் வீரை தான் டெபிக் பண்ணுது. நம்பர் 9 ஃபார்முலா 1. ஸோ இந்த லோகோ வந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக உத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெட்டர் எஃப்க்கும் ரெட் ஸ்ட்ரைப்ஸுக்கும் நடுவில் நம்பர் 1 அவங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். நம்பர் 8 பின்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபேமஸ் இன்டர்நெட் சைட்டில் லோகோ எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் விரும்புகிற இமேஜஸை வந்து பின் பண்ணி நம்மளோட ஆன்லைன் நோட்டீஸ் போர்ட்டில் சேவ் பண்ணுறது மாதிரி தான் இதில் லோகோ டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 7 பீட்ஸ். ஸோ பீட்ஸ் USAல ஒரு ஃபேமஸ் மியூசிக் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இதில் லோகோ எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த லெட்டர் பி எதை டெபிக் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு பர்சன் ஹெட்ஃபோன்ஸ் வியாபாரம் இருக்கிற மாதிரி தான் இதில் லெட்டர் பி டெபிக் பண்ணியிருக்காங்க. நம்பர் 6 டாப்ளரோன். ஸோ நம்ம தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான், ஒரு ஃபேமஸ் கம்பெனி இன் பர்ன் சுவிட்சர்லேண்ட். இதில் லோகோவில் எப்படி எதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேமஸ் பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் தட் த சிட்டி ஆஃப் பர்ன் வந்து சில நேரம் வந்து சிட்டி ஆஃப் பேர்னு கூப்பிடுவாங்க. ஸோ நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ் BMW. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் BMW பொறுத்தவரையிலையும் அதில் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த BMW லோகோ எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு ஏர்ப்ளேன் ரொட்டேட்டிங் பிளேஸ் தான் சிம்பிளைஸ் பண்ணுது. நம்பர் 4 LG. ஸோ சவுத் கொரியன் கம்பெனியான LG எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு பர்சன்ஸ் ரியல் ஃபேஸ் தான் சிம்பிளைஸ் பண்ணுது. நம்பர் 3 எவர்நோட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எலிஃபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இம்ப்ரெசிவ் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எவர்நோட் ஒரு நோட்டிங் அப்ளிகேஷன் இந்த அனிமலோட ஃபேஸை அதில் லோகோவை யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 2 கோகாகோலா. ஸோ இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் லோகோவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் லெட்டர்ஸ் ONLக்கு நடுவில் கொண்டம் நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேனிஷ் ஃப்ளாக் கண்டிப்பாக விளங்கும். நம்பர் 1 பெப்சி. ஸோ பெப்சியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோடி வேலை ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு லோகோ கிரியேட் பண்ணாங்க. இரண்டு சொன்னால் இந்த லோகோ வந்து நிறைய சீக்ரெட் மீனிங்ஸையும் ஹோல்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஜியோடைனமிக்ஸ், கோல்டன் ரேஷியோ, பைதகரஸோ நிறைய இது மாதிரி ஒரு சீக்ரெட் மீனிங்ஸை வந்து இந்த லோகோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெட் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் ஆஃப் த பெப்சி லோகோ வந்து அமெரிக்கன் ஃப்ளாக்டை டெபிக் பண்ணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிரிச்சிருந்தால் மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்க வரை விடைபெற்று சொல்கிறேன். வணக்கம்.